வணக்கம், வாங்க சமைக்கலாம். காளான் தொக்கு செய்யறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சிருக்கோம். நம்ம அதை வந்து நம்ம கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுப்பில் நம்ம மண் சட்டி வச்சுருக்கோம். அதை நல்லா கொஞ்சம் காயட்டும். சட்டி கொஞ்சம் காஞ்சிச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5-6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். ஒரு 1.5 ஸ்பூனு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். வாசனை இலை சேர்த்துக்குவோம். நல்லா பொரியணும். 4 கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஒரு 5-6 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். நம்ம இப்போ க்ளீன் பண்ண காளானை நம்ம சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் அதையும் நல்லா வதக்கிக்குவோம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். அதையும் வதக்கிக்குவோம். ரெண்டு ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு தக்காளி விழுது சேர்த்துக்குவோம். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷமாக வதங்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்குவோம். நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்குவோம். கொஞ்சம் கொத்தமல்லியை நம்ம போட்டுக்குவோம். அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்குவோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல ஒரு சிறந்த உணவு. நல்லா வதங்கிட்டு பாருங்க. இறக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிக்குவோம். நம்ம அடுத்த அரை எலுமிச்சம்பழத்தை நம்ம நல்லா பிழிஞ்சி விட்டுக்குவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி விடும்போது நல்லா கிளறி விட்டுக்குவோம். சுவையான காளான் தொக்கு தயாராகிவிட்டது. நீங்களும் இது போல் செய்து உண்டு மகிழுங்கள். காணொலி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதே நேரத்தில் அடுத்து வர காணொலியை பார்க்கணும்னா பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.